வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைட்ஸ் யூடியூப் சேனல் இந்த வாரம் நம்ம பார்க்க போற திருக்கோவில் சீர்காழியில் உள்ள திருத்தெற்றியம்பலம் செங்கன்மார் திருக்கோவில் இந்த கோவில பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாமா பெருமாளில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இத்தலம் மட்டும்தான் அம்பலம் என அழைக்கப்படுகின்றது திருநாங்கூரில் பள்ளி பெருமாள் கோவில் என்றால் தான் அனைவருக்கும் தெரியும் திருநாங்கூர் வந்த பதினோரு பெருமாள்களில் இவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆவார் இவரை வணங்கினால் ஸ்ரீரங்கம் பெருமாளை வணங்கியதற்கு சமம் கிழக்கு பார்த்த இத்தலத்தில் பெருமாள் ஆதிசேஷன் மீது நான்கு புஜங்களுடன் பள்ளி பெருமாளாக தலையும் வலது கையும் மரக்கால் மேல் இடதுகரத்தை இடுப்பின் மீது வைத்து கீழே தொங்கவிட்ட நிலையில் காட்சி தருகிறார் இவரது தலைப்பக்கம் ஸ்ரீதேவியும் பாதத்தில் பூமாதேவியும் வீற்றிருக்கின்றனர் இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் இரண்யாச்சன் என்ற அசுரன் பூமியை தூக்கி கொண்டு பாதாள உலகத்தில் மறைத்து வைத்துவிட்டான் தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடன் முறையிட்டனர் அவரும் பூமியை காப்பாற்றுவதற்கு வராக அவதாரம் எடுக்க சம்மதித்தார் இதை கேட்டவுடன் மகாலட்சுமி பகவானே நான் ஒரு நொடி கூட உங்களை விட்டு பிரியாமல் தங்களது மார்பில் குடியிருப்பவள் நீங்களோ என்னை விட்டு வராக அவதாரம் எடுக்கப் போவதாக கூறுகின்றீர்கள் நான் எப்படி தனியாக இருப்பது என வருத்தப்பட்டாள் இதேபோல் ஆதிசேஷனும் பறந்தாமா நீங்கள் பூமியை காக்க பாதாள உலகம் சென்றுவிட்டால் என்கது என்னாவது என வருத்தப்பட்டார் இதைக் கேட்ட பெருமாள் பயப்படாதீர்கள் எல்லாம் நன்மைக்குத்தான் நீங்கள் இருவரும் பலாசவனம் சென்று என்னை தியானம் செய்ய புறப்படுங்கள் அங்கே சிவபெருமானும் வருவார் நான் இரண்யாச்சனை வதம் செய்துவிட்டு உங்களுக்கு அனுகிரகம் செய்ய அங்கு வந்துவிடுகிறேன் என்றார் அத்துடன் கலியுகத்தில் இத்தலம் திருத்தெற்றியம்பலம் என அழைக்கப்படும் என் தீவிர பக்தரான பாஷ்யகாரர் தீட்சை பெற்ற நூத்தி எட்டு வைஷ்ணவர்களை அழைத்து என்னை ஆராதனை செய்ய இருக்கிறார் நான் அங்கிருந்து உலகத்தை காத்து ரச்சிக்கப் போகிறேன் கலியுகம் முழுவதும் அங்கேயே நித்தியவாசம் செய்ய போகிறேன் என்று கூறினார் பராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு பாதாள உலகத்திற்கு சென்று இரண்யாச்சனை அளித்து பூமியை மீட்டு அது இருக்க வேண்டிய இடத்தில் மெல்ல சுழலவிட்டார் இதையறிந்த மகாலட்சுமியும் ஆதிசேஷனும் பூமிக்கு வந்து மகாவிஷ்ணுவை குறித்து தவம் செய்ய ஆரம்பித்தனர் மகாவிஷ்ணு தான் கொடுத்த வாக்குப்படி பலாசவனம் அதாவது திருத்திற்றியம்பலம் சென்று அங்கிருந்த சிவன் மகாலட்சுமியை ஆதிசேஷனுக்கு அருள் புரிந்தார் அங்கேயே போர் புரிந்த களைப்பு தீர சிவந்திருந்த அழகான கண்களுடன் பள்ளி கொண்டார் இதனால் இத்தல பெருமாள் செங்கன்மாள் ரங்கநாதர் என்று அழைக்கப்படுகிறார் இக்கோவிலின் மூலவர் செங்கன்மால் பள்ளி கொண்ட ரங்கநாதர் தாயார் செங்கமல தீர்த்தம் சூரிய புஷ்கரணி புராண பெயர் திருத்தெற்றியம் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்